மூன்றாவதாக பைத்துல் மக்கதிஸ் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவை ஷேக் முஹம்மது அஹமது ஹுசைன் ஹபீதுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்குமாறு மக்களுக்கு ஒரு உணர்வூட்டலும் ஞாபகமூட்டலும், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாலடைய விடாமல் நன்மைகளால் எப்பொழுதுமே செழிப்பாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் மையமாக வைத்து அந்த ஹுத்பா வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஹம்து ஸலவாத் சொல்லி நபிகள் மீது தக்வாவை கொண்டு வசதி செய்வர்களாக வல்ல அசர் சூறாவை பூர்த்தியாக ஓயினார்கள். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயம் மனித இனம் நஷ்டத்தில் இருக்கிறது. நிச்சயம் அதில் யார் நான்கு தன்மைகள் உள்ளவர்களை தவிர, ஈமான் கொண்டு நற்கிரியைகள் செய்து சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசித்து அதில் வருகின்ற சோதனைகளிலே பொறுமை செய்யுமாறும் ஒருவருக்கொரு உபதேசம் செய்கின்றவர்களை தவிர என்று அதை ஓதிவிட்டு, பொதுவாக போராளிகளே, தியாகிகளே, முஸ்லீம்களே, மனிதர்களே, பொதுவாக மஸ்ஜிதுல் அக்ஸா எப்பொழுதுமே அது செழிப்பாக்கப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. மிக கஷ்டங்கால கஷ்டமான நிலைமைகளை தாண்டி செல்கிறது. பொதுவாக பரிசுத்தமான பலஸ்தீனுடைய பூமி கூட மிக நெருக்கடிகளை தாண்டி செல்கிறது. அதே நேரம் அது பொதுவாக நாம் என்ன எதை ஆசித்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேறாமல் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இது தட்டு தெளிவாக விளங்குகிறது. அதிகமான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கிறது. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி நம்முடைய பிரயத்தனம், மேலெண்ணங்கள், அவாக்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் சிலர்ந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை தனக்குரியதாக சியோனிசவாதிகள் பயன்படுத்த முனைகிறார்கள், ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அதிகாரம் செலுத்துகிறார்கள், சில விடயங்களை தங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று போராட முன் வருகிறார்கள். இது முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்படக்கூடிய விடயம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முழுமையாக நாங்கள் அதை உதாசீனம் செய்கிறோம், புறக்கணிக்கிறோம். அதில் அவர்களுக்கு எந்த உரிமைகளும் எது தங்களுடைய சம்பிரதாயங்களை செய்வதற்கு எந்த அனுமதிகளும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அது மனமுரண்டாக செய்யப்படக்கூடிய விடயங்கள், அதில் எந்த விதமான ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சங்கையை மாண்புகளை அபகீர்த்தி ஏற்படுத்தக்கூடிய விடயங்களுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை யாரும் ஆட்கொள்ள முடியாது, ஆக்கிரமிக்க முடியாது, அதில் யாரும் சட்டவிரோதமாக ஊடுருவ முடியாது. அங்கு யாத்திரிக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு, நோன்பாளிகளுக்கு, வணக்கசாலிகளுக்கு தன்னுடைய எதிர்ப்பையும் அத்துமீறல்களையும் அநியாயங்களையும் கொலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு முஸ்லீம்களே, இஸ்லாம் யாராஜுடைய பூமியில் வாழக்கூடியவர்களே, பொதுவாக நம்முடைய ஈமானுக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும். எந்த அளவு கஷ்டங்கள் நமக்கு வருமோ அந்த அளவு பிரமாண்டமான கூலிகள் கிடைக்கும். எனவே நீங்கள் ரசூல் சொல்லா கண்ணியமான ரபி நபி அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி போராடக்கூடிய போராளிகளுக்கு நன்மாராயன் சொல்லியிருக்கிறார்கள். காலை மாலை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நன்மாராயன் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நன்மாராயம் பெற்ற கூட்டத்தை நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பரிபூர்ணமாக கூலியை நீங்கள் அடைய வேண்டுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நீங்கள் படையெடுக்க வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நீங்கள் கட்டுச்சாதனங்களை கட்டிக்கொண்டு பிரயாணங்கள் செய்ய வேண்டும். அந்த இங்கே அமல்களை ஹயாத்தாக்க வேண்டும். தீனி அனுஷ்டானங்களில் ஈடுபட வேண்டும். இந்த உரிமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் உங்களிடம் பொறுப்பு தந்த அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுபஹானஹு இந்த சிறிய ஒரு சூறாவிலே உன்னதமான பல விடயங்களை சொல்கிறான். வல்லாசர் சூறாவிலே ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்கள், உண்மையான விஷயங்களை, உண்மையான மார்க்கத்தை, சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் போதிக்கிறார்கள். அந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது வருகின்ற சோதனைகள், துன்பங்கள், கெடுபடிகள், ஆபத்துகளிலே பொறுமை செய்து கொள்ளுங்கள் என்றும் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்வார்கள் என்றால் சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த பொறுமையை நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அமல் செய்வதன் மூலம் மேற்கொள்ள வேண்டும். ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், குரானிலே அல்லாஹ் அகிலத்தார்களுக்கு இறக்கிய வசனங்களை இந்த சூரத்துல் அஸ்ரை மாத்திரம் இறக்கி வைத்திருந்தாலும் அதுவே போதும். வல்லாசுர சூறாவே முழு மனித சமுதாயத்துடைய வழிகாட்டல்களுக்கும் நேர்வழிக்கும் போதுமானது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே பாருங்கள், அந்தளவு உன்னதமான ஒரு சூரா. ஏன்னா அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான், காலம் ஆயுள் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். ஏன்னா மனிதன் பொதுவாக மனித இனமே நஷ்டத்தில் இருக்கிறது. மனித இனம், ஒரு மனிதன் இல்லை, மனித இனம் நஷ்டத்தில் இருக்கிறது. எனவே யார் இந்த நான்கு தன்மைகளை, ஈமான், நல்லமலும், சத்திய வழி நடப்பது, சத்தியத்தில் பொறுமை செய்வது, இந்த நாலு தன்மைகள் உள்ளவர்களாக இருப்பவர்கள் தான் லாபகரமானவர், ஜெயசீலர். எனவே ஈமான், அல்லாஹ்வை நாங்கள் இறைச்சகனாக ஏற்று பொருந்திக் கொள்ள வேண்டும், நபி அவர்களை ரசூலாக பொருந்திக் கொள்ள வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அதே மாதிரி இஸ்லாத்தை நாங்கள் மார்க்கமாக பொருந்திக் கொள்ள வேண்டும். இப்படியான விடயங்கள் மூலம் தான் நாங்கள் அந்த வல்லசுர சூராவுக்கு உட்படலாம். எனவே நாங்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா இவைகளிலே இபாதத் செய்கின்ற நோக்கத்தோடு கட்டுச்சாதனங்களை கட்டிக்கொண்டு நீங்கள் வர வேண்டும், வரலாம் என்று நபி அவர்கள் ஆசையாக மூட்டிருக்கிறார்கள். எனவே அதை நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக
நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எப்பொழுதுமே நீங்கள் மிகுதமாக எஞ்சியிருப்பீர்கள். உங்களுக்கு ஆபத்து வராது, அழிவுகள் வராது. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், நல்ல சிறந்த பொறுப்புதாரி, பாதுகாவலன் என்ற சூர ஆல் இம்ரான் 173வது வசனத்தை ஓதிவிட்டு, நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியோடு உறுதியாக இருப்பீர்கள், இஸ்லாத்துடைய நீங்கள் இஸ்லாத்துடைய படையாக இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வான், நிச்சயம் உதவி வரும், நீங்கள் சத்தியத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ் ஈமான் கொள்கிறீர்கள், நல்ல அமல்களை செய்கிறீர்கள், இந்த தன்மை உங்களிடம் இருக்கிறது, சத்திய வழி நடக்கிறீர்கள், பொறுமைக்கு செய்கிறீர்கள். எனவே உங்களுடைய நல்லமர்களில் உள்ளது உங்களுடைய நோன்பு, ரமதான் மாதம் நோன்பட்டீர்கள், அது ஒரு ஃபரது, அதே போல இஸ்லாத்துடைய அடிப்படை தூணாக இருக்கிறது. அதே நேரம் நாங்கள் இந்த சிறப்பான மாதத்தில் நோன்பு நோற்றோம், அது இஸ்லாத்துடைய ஒரு மிக முக்கியமான உன்னதமான கடமையாக இருக்கிறது. மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழுதோம், மஸ்ஜித் அக்ஸாவிலே நோன்பாளிகளாக நோன்பை கழித்தோம். அதே நேரம் அந்த இப்படியான கண்ணியமான இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய அந்த வட்டத்திலே, மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஒளிமயமான நிலைமையிலே, சூழலில் நாங்கள் நேரங்களை கழித்தோம். எல்லா நேரம் மஸ்ஜித் அக்ஸாவை நாங்கள் அமல்களை நீங்கள் செழிப்பாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ரமதான் காலம் முழுக்க நீங்கள் மஸ்ஜித் அக்ஸாவில் நிரந்தரமாக தொடராக அமல் செய்து கொண்டிருக்க, தராவி, அதே போன்று கியாமுல்லை, தஸ்பி தொழுகைகள், தஹஜ்ஜுத், இது போன்ற அமல்களிலே குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட்டீர்கள், இரவுகளை உயிர்ப்பிக்கிறீர்கள். எனவே குறிப்பாக 27ஆம் இரவு மஸ்ஜித் அக்ஸா நிறைந்து மக்களால் நிறைந்திருந்தது, அமல்கள் செய்யக்கூடிய மக்களால் என்று சொல்லிவிட்டு பாராட்டிவிட்டு துவா செய்துவிட்டு ரசூலுல்லாஹி அவர்களை நேசிக்கக்கூடியவர்களே, அதிகமான லட்சக்கணக்கான மக்கள் 27ஆம் இரவு மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி வந்தார்கள். நல்ல கடந்த காலங்கள் ஏனைய காலங்களிலும் வந்தார்கள், வரக்கூடிய இரவுகளிலும் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள், அதே போன்று என்று சொல்லிவிட்டு அந்த காலங்களிலும் வந்தார்கள் என்று சொல்லிவிட்டு, இது அந்த வல்லசூர் சூராவுக்கு கட்டுப்படக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. நிச்சயமாக அவங்களுடைய நன்மை எட்டுகளில் ஏடுகளில் என்னுடைய கூலிகளை பரிபூர்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது அது உங்களுடைய ஈமானுடைய ஒரு பகுதி, உங்களுடைய கொள்கையில் ஒரு பகுதி. எனவே நாங்கள் அதை பேணி பாதுகாக்க வேண்டும், அதிலே அந்த கவனமாக நாங்கள் அதை பேணி கொள்ள வேண்டும். அதற்கு எதிரான சதிகளை விட்டும், கெடுபடிகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும் அதை நாங்கள் பாதுகாப்பதனுடைய ஒவ்வொருடைய கடமை என்று சொல்லிவிட்டு தைரியத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல மனிதநேயத்தோடு நாங்கள் மஸ்ஜித் அக்ஸாவில் நடந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜித் அக்ஸாவுக்கு அடிக்கடி வர வேண்டும், செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு பொறுமையாக நாங்கள் இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய அமல் செய்ய வேண்டும். பிரயாணத்துடைய கஷ்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். ஆக்கிரமிப்பு படையான ஜியோனிசவாதிகளுடைய கடிபடிகளிலே பொறுமை செய்ய வேண்டும். எனவே அவருடைய எதிர்ப்பிலே நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும். மஸ்ஜித் அக்ஸாவுடைய விடயத்திலே பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு புது நோன்பாளிகளை, மஸ்ஜித் அக்ஸாவிலே நோன்பை கழித்த நோன்பாளிகளை, இது இறுதி ஜும்மாவாக இருக்கிறது, நோன்பு ரமதானுடைய இறுதி ஜும்மாவாக இருக்கிறது. எனவே இந்த ஜும்மாவை நீங்கள் அல்லாஹ்வுடைய ஈமானோடும் இஸ்லாத்துடைய கடமைகளை பின்பற்றுவதில் நீங்கள் கழிக்க வேண்டும். நல்ல நல்ல நஃபிலான வணக்கங்களை செய்ய வேண்டும், நற்காரியங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சத்திய வழி நடப்போம் என்ற ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த அல்லாஹ் அவல்லசர் சூறாவில் சொல்லுவது போன சத்திய வழி நடக்க வேண்டும், அதை கொண்டு பொறுமை செய்யுங்கள் என்று உபதேசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அல்லாவின் புறமிருந்து தான் உதவி வரும் என்ற அன்பாளுடைய 10வது வசனத்தை ஓதிவிட்டு, நோன்பாளிகளே, முஸ்லீம்களே, பொதுவாக இந்த பரக்கத்தான நாள் ஜும்மா, இறுதி ஜும்மாவில் இருக்கிறீர்கள். மஸ்ஜித் அக்ஸாவில் எல்லாம் உங்களுக்கு பரக்க செய்ய வேண்டும். அது சூழல் அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறார், அந்த பரக்கத்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நாங்கள் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஞாமத் அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தது பெரும் பாக்கியம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஈமானை தந்தது பெரும் பாக்கியம், ஈமானின்படி அமல் செய்ய வேண்டும். எங்களுடைய முழு உறுப்புகளையும் ஈமானுக்கு தொதுவாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு வல்லசூர் சூராவை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். பல தியாகங்களை அதற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். ரமலானை நோன்பு நோட்டீர்கள், நீங்கள் படையெடுத்து வந்து கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு முஸ்லீம் இந்த முழுலகத்திலும் அவருடைய கண்ணீரை வடித்து மஸ்ஜித் அக்ஸாவை வந்து தொழ வேண்டும், இபாதை செய்ய வேண்டும் என்று கண்ணீர் வடித்து துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து விட்டீர்கள், அதிகமானவர்கள் வந்திருக்கிறீர்கள், இன்னும் வரை இருக்கிறார்கள். எங்களுடைய பல தடைகளை தாண்டி நம்முடைய வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை வந்து அடைவதற்காக பல வருத்தங்களுக்கு, பல உடலியல் ரீதியான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தார்கள். ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பாராட்டிவிட்டு, இதோ அவர்கள் பல தடைகளினால் திருப்பி அனுப்பப்பட்டும், பல தடவைகள் திருப்பி திருப்பி அனுப்பப்பட்டும் கூட தடைகளை தாண்டி சவால்களை தாண்டி வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த சிரமத்துக்கு கூலி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, ஆதரவு எங்கள் அல்லாஹ்வுடைய ஆதரவு மிகவும் பிரமாண்டமானது, அது மகத்துவமானது என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் இந்த பரிசுத்தமான சூழலுக்கு வந்து நீங்கள் தொழுத நன்மையை நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவான், அந்த நன்மையை வீணாக்க மாட்டான். தடைகளை தாண்டி வந்திருக்கிறீர்கள், தடைகள் தடை செய்யப்பட்டு திரும்பி சென்றாலும் உங்களுக்கு அந்த நீயத்துக்குரிய எண்ணத்துக்குரிய கூலி கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஆறுதல் படுத்திவிட்டு இறுதியாக ஹதீஸை சொல்கிறார்கள், 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது, ஒரு கண் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத கண், இன்னும் ஒரு கண் அல்லாஹ்வுடைய பாதையிலே பாதுகாப்பு பணியிலே விழுத்திருந்த கண், பாதுகாப்பு நடவடிக்கையிலே ஈடுபட்ட கண் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நன்மாராயமாக என்று சொல்லி, இஸ்திக்பார் செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்து அல்லாஹ்வுடைய வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு 2வது ஹுத்பாவில் ஷேக் முகமது ஹுசைன் ஹஃபிழுல்லா அவர்கள் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால், முஸ்லீம்களே, பொதுவாக
ஆண்கள் பெண்கள் பெண்கள் எல்லோருமே மஸ்ஜித் அக்ஸாவிலே படையெடுத்து கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். அதே நேரம் ஆண்கள் நீங்கள் வேறாக உங்களுடைய பகுதியில் அமல் செய்ய வேண்டும், பெண்கள் பிற்பகுதியிலே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் தனியாக அமல் செய்ய வேண்டும். ஆண் பெண்கள் கலப்புகள் ஏற்பட்டுவிடக்கூடாது, அது அதிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். இபாதத்தில் ஆண் பெண்கள் கலந்துவிடக்கூடாது என்ற அந்த பேணுதலான விடயத்தை கட்டாயப்படுத்திவிட்டு தொழுகைகளுடைய கூலிகள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமெனால் பெண்கள் பெண்களுடைய பகுதியில் ஆண்கள் ஆண்களுடைய பகுதியில் தான் நீங்கள் தொழ வேண்டும், அது பரிபூர்ணமாக அடையும் என்று சொல்லிவிட்டு பொதுவாக நீங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை நீங்கள் நிறைவேற்றிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரமலான் பெருநாளைக்கு முந்தைய இறுதி ஹுத்பா என்பதனால் அதை தெளிவுபடுத்திவிட்டு அதனுடைய சிறப்பை சொல்லிவிட்டு அதை நீங்கள் நோன்பு தொழுகை பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதே நேரம் பொதுவாக நாங்கள் இந்த இபாதத் பெருநாளோடு முடிவது கிடையாது, ரமலான் பெருநாள் தினத்தோட இபாதத்துகள் முடிவடைவது கிடையாது. அது பொதுவாக நாங்கள் இபாதத்தை வாழ்க்கையை முழுக்க செய்ய வேண்டும், இபாதத்துக்கு முடிவு கிடையாது. பொதுவாக அது ஈதுக்குரிய அமல்கள் நடக்கும், அது பெண்ணாளுடைய உணவு பசியாற்றுவது, மற்றவர்களுக்கு உணவளிப்பது, உதவிகள் செய்வது, தேவைகள் நிறைவேற்றுவது, அது தொடர்ந்து நடக்க வேண்டும், ஏனைய காலங்களில் நடக்க வேண்டும். ரமதான் காலத்தில் மாத்திரமல்ல, பெருநாளிலே நோன்பு நோப்பது ஹராம், பெருநாள் தினத்திலே சந்தோஷமாக உண்ணுகின்ற பருகின்ற நாட்கள். எனவே இபாதத் வாழ்க்கை முழுக்க தொடர வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையிலே நாங்கள் நியமமாக ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு சுன்னத்துக்களை ரமதானில் மாத்திரமல்ல பெருநாளில் மாத்திரமல்ல மௌத்து வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்திகாமத்தை வலியுறுத்திவிட்டு நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு ஆறு நோன்புகளை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆறு நோன்புகளை ஷவ்வாலுடைய யார் யார் ஆறு ஷவ்வால் மாதத்துடைய ஆறு நோன்புகளை நோட்பாரோ கால முழுக்க நோன்பு நோட்டவர் போன்றோ என்ற ஹதீஸை கூறிவிட்டு அல்லாஹ் பன்மடங்கு நன்மைகளை கூலிகளை பெருக்கிக் கொடுப்பான் என்ற 261வது வசனம் பக்கராவுடைய அந்த வசனத்தை ஓதிவிட்டு இறுதியாக ஹத்தீப் அவர்கள், இஸ்லாமிய அன்பர்களே நண்பர்களே, நாம் அனைவர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் பொறுப்புதாரிகள், வரலாற்று நெடுகிலும் பொறுப்புதாரிகள், இஸ்லாத்துடைய ஒவ்வொருவர்களும் முஸ்லீம் சமூகம் பொறுப்புதாரிகள். மஸ்ஜித் அக்ஸாவை நாம் பாதுகாப்பது, மஸ்ஜித் அக்ஸாவை நாங்கள் அதிலே பற்றுள்ளவர்களாக இருப்பது, நம்மால் முடியுமான வரை அதை நாங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும். நாங்கள் இந்த அமானிதத்தை முழு உலக முஸ்லீம்களிடம் ஒப்படைக்கிறோம். அல்லாஹ் நாடியபடி நாங்கள் எல்லோரும் பலஸ்தீன் மக்களுடைய கடமை மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மூன்று மஸ்ஜிதுகளுக்கு தான் இபாதத்துகள் அமல்கள் செய்கின்ற நோக்கத்திலே பொதிகளை கட்டி சாதனங்களை கட்டிக்கொண்டு பிரயாண ஏற்பாடுகள் செய்து கொண்டு வர வேண்டும். மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய, மஸ்ஜித் நபி மதீனா முனவ்வராவுடைய, அதே போல் மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனுடைய என்று சொல்லி அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்திவிட்டு நாங்கள் அல்லாஹ்விடம் செய்கின்ற அந்த உடன்படிக்கையிலே நியமமாக இருப்பதற்கு முயற்சிப்போம். மஸ்ஜித் அக்ஸாவோடும் நாங்கள் உன்னை நாங்கள் பாதுகாப்போம் என்ற உடன்படிக்கையை நாங்கள் மனதால் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் மஸ்ஜித் அக்ஸாவை அமல்களால் ஹயாத்தாக்குவோம் என்ற உள்ளத்தில் சிறு சங்கற்பம் கொள்ள வேண்டும், வைராக்கியம் வைக்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் அல்லாஹ் தான் நாடிய முடிவை நிறைவேற்றும் வரை, முஸ்லீம்களுக்கு முழுமையாக வெற்றி கிடைக்கும் வரை, சியோனிசவாதிகளிடமிருந்து முஸ்லீம்களுக்காக இந்த சொத்து, இந்த உன்னதமான புனித பூமி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு போராளிகளாக ஈடுபடுவோம் என்று நாங்கள் ஒரு உடன்படிக்கை மனதிலே செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீண்டதொரு துஆ பிரார்த்தனை செய்தவர்களாக அஷேக் முகமது ஹுசைன் ஹஃபிலவுல்லா அவர்கள் தன்னுடைய முழு ஹுத்பாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த பிரயர் டிவி நேயர்களே, வளமை போன்றால் அந்துலில்லா 71வது வாரமாக மனாபுல் இஸ்லாம் நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து வழங்கினோம். அந்த மூன்று ஹுத்பாக்களும் ரமதானுடைய இறுதிப்பத்திலே இறுதி பகுதியில் இருக்கிறோம், ஒரு தினங்கள் இருக்கின்றன என்று ரமதானுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இறுதி காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமதானில் மாத்திரமல்ல இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தேடுவது, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவது, கூலிகளை அடைவது, ஏனைய காலங்களையும் அதே ரப்பு தான் நமக்கு ரப்பாக இருக்கிறான், அதே அல்லாஹ் தான் இருக்கிறான், அதே கட்டளைகள் இருக்கின்றன, அதே தடைகள் இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையை பேண வேண்டும், தடைகளை தவிர்க்க வேண்டும் என்று மூன்று ஹுத்பாக்களும் கிட்டத்தட்ட இந்த தலைப்பை உள்ளடக்கியதாக தெரிந்தது. எனவே ஆறு நோன்புகள் ஞாபகப்படுத்தப்பட்டன, அதே போன்று பெருநாளுடைய அமல்கள் ஞாபகப்படுத்தப்பட்டன. பெருநாளை நாங்கள் அல்ஹம்துலில்லா நல்ல முறையில் கொண்டாடினோம், அல்ஹம்துலில்லா அந்த அமல்களிலே பேணுதலாக இருந்தோம். ஆறு நோன்புகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஷவ்வால் தொடர்ச்சியாக ஆறு நோன்பு நோட்க கிடைக்காதவர்கள் ஷவ்வால் மாதம் முடிய முன்னால் விட்டுவிட்டாவது அந்த ஆறு நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த கருத்தை உங்களுக்கு முன்வைத்து நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கக்கூடிய நண்பர் ரிஸ்வான் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தில் ஈடுபடக்கூடிய நண்பர் உமேர் நௌஷாத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்ற துஆவோடு மீண்டும் ஒரு மனாபிருல் இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.